வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய தலத்திரு ஸ்ரீ சுஸ்திசேன பட்டாரக பட்டாச்சாரியருடைய சுவாமிகள் அவர்களுக்கும், பேரன்பு கழுமிய சாந்தோர் குடிமக்களுக்கும், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும், இந்த சித்தாமுனை சார்ந்த தலைவர் மற்றும் ஆண்டோர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த சித்தாமூர் அருகர் ஆலயத்திலே அருகர் திருமேனிக்கு ஒரு சிறப்பு செய்விக்கப்பட்டுள்ளது. இதை வந்து வாமன முனிவர் என்ன சொல்வார் என்றால், அழகிய நிகழ்ச்சி என்ற ஒரு சொல்லால் சொல்கிறார். அதாவது புண்ணிய வருகைக்கு ஒரு ஆறு காரணம் சொல்றார் வாமன முனிவர். அருள், தெளிவு, ஆர்வம், சிந்தை, அழகிய நிகழ்ச்சி, பொறு ஒரு தவம் அப்படின்னு ஆறு சொல்றாரு. புண்ணிய வரணும்னா நெஞ்சத்திலே அருள், மனதிலே தெளிவு, அருள் தெளிவு ஆர்வம், மும்மணிகளில் ஆர்வம், அருள் தெளிவு ஆர்வம், சிந்தை ஆத்ம சிந்தனை, அழகிய நிகழ்ச்சி. அழகிய நிகழ்ச்சின்னா அருக பெருமானை குறித்து செய்விக்கக்கூடிய அந்த சிறப்புகள் பூஜைகள் எல்லாமே அழகிய நிகழ்ச்சி. இந்த அறச் சொற்பொழிவு கூட அழகிய நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் ஒப்பற்ற தவம், இதெல்லாம் புண்ணிய வருகைக்கு காரணம் சொல்றாங்க. இப்ப வருத்தப்படக்கூடாது யாரும். சமண சமயம் அறத்துக்கு தான் ரொம்ப முக்கியம் கொடுத்ததுங்க. சமண சமயம் நாம தான் அந்த காலத்துல அறச்சொற்பொழிவுன்னு நாம ஆரம்பிச்சுங்க. நீங்க பகவான் சொல்றீங்களா, பகவானே சமண சமயத்துல இருந்து அறச்சொற்பொழிவு தான் பண்ணாரு. அறம் தான் நமக்கு முக்கியம். ஆனா இப்ப காலகட்டத்தில் என்ன மாறி போயிட்டு இருக்குன்னா, அறத்தை கொஞ்சம் புறந்தள்ளி விட்டு மத்த விஷயங்கள் கொஞ்சம் வரா போல தெரியுது. தப்பு சொல்லல, யாரும் தவறா நினைச்சுக்கூடாது, ஏன்னா நான் பேசுற சமயம் தப்பா நினைச்சுக்கிறேன். அதாவது எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அந்த அற சொற்பொழிவு இருக்க வேண்டும், அறத்தை கேட்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்ற பாருங்களேன், திருக்குறள்ல ஒல்லும் வகையான் அரவணை போவாதே, செல்லும் வாயெல்லாம் செயல் அப்படின்னு குரலாசா சொல்றார். ஒல்லும் வகையான், அதனால முடிஞ்ச வரைக்கெல்லாம் முடிஞ்ச வழிகள் எல்லாம் அறவினை அரசியல்களை ஓவாதே, இடைவிடாமல் செய்ய வேண்டும், செய்யக்கூடிய முறைகள்லாம் செஞ்சிடணும் அப்படின்றாங்க. அது அறச்சொற்பொழிவு நடக்க, அதாவது அறச்சொழிப்பு அந்த காலத்துல அறச்சொற்பொழிவு எல்லா இதுலயும் நடந்துட்டு இருந்தது. இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சு போச்சுங்க. ஒரு பஞ்ச கல்யாணம் வச்சா கூட அறச்சொற்பொழிவு குறைஞ்சு போயிடுது, விதானங்கள் அதிகமாயிடுச்சு. நான் விதானங்களை குறை சொல்லலைங்க, விதானத்துல சொல்றாங்க. சொல்லும் போது அதை உன்னிப்பா கேட்கறது கிடையாது யாரும். அதுக்கு என்ன விதானம் செய்யற ஆசை, ஒரு சாஸ்திரியா செய்யறாருன்னா அவரை கேட்டா சொல்லுவார். அங்கேயே குரோதம் மானம் மாயை லோபா இது நீக்கிறாங்கன்ற மாதிரி அதுல வருது. குரோதம்னா என்னன்னு தெரியாது, மானம் மாயை லோபம்னா என்னன்னு தெரியாது. தெரியாதே விதானம் செய்யறது என்ன பிரயோஜனம். இது கேட்டா நம்ம சாஸ்திரிகள் சொல்லுவாங்க, அதை கேட்காத அறத்தின் பால் நாட்டம் இல்லாமே நிறைய பேர் இருக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. இப்ப உதாரணமா சொல்றேன் பாருங்க, சுவாமிஜி அவர்கள் எல்லா கூட்டத்திலையும் பேசும்போது மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரை பெற, அதுக்கு யாரா பொருள் தெரியுமா, யாரா சொல்ல முடியுமா? மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரை பெற. என்னடா அது சுவாமிஜி எல்லாத்திலயும் சொல்லிட்டு வராங்களே, அதுக்கு என்ன பொருள், அறத்துக்கு எதுவும் விளக்கம் இருக்க அப்படின்னு சிந்திக்கிறோம். அதை சிந்திக்க மாட்டாங்க யாரும். மனத்துக்கண் மாசிலநாதல், இந்த வரியை பாருங்களேன், மனதுல குற்றம் இல்லாமல் தூய்மையாக இருத்தல். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன், இதை எப்படி படிக்கணும்னா அனைத்தரன் பார்க்கக்கூடாது, அறன் அனைத்துன்னு சொல்லணும். அறன் அனைத்துன்னா இதையே அறம் அவ்வளவே. அதுக்கப்புறம் ஆகுல நீரை பெற அப்படின்னு ஒரு சொல்லு வருது. அதை எப்படி படிக்கணும், பிற ஆகுல நீரை அப்படின்னு படிக்கணும். பிறனா பிற செயல்கள், அறமில்லாத செயல்கள் அல்லது மன தூய்மை இல்லாத செய்யக்கூடிய அற செயல்கள். ஆகுல நீரை, நீரன்னா தன்மை உடையது, ஆறாவாரம் என்ற தன்மை உடையது.
அப்படின்னா என்ன பொருள்? மனசுல குற்றம் இல்லாமல் இருப்பது அதுவே அறம். மன தூய்மை இல்லாமல் செய்யக்கூடிய பிற செயல்கள் எல்லாம் ஆரம்பம் இந்த தன்மையை உடையது. இதுதான் இதுக்கு பொருள். அப்படின்னா மன தூய்மை அதுதான் சிறந்த அறம் சொல்றாங்க. மன தூய்மையா இருக்கணும். சரி, மன தூய்மையை கெடுக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு கேட்டா, சமண ஆன்றோர்கள் எல்லா இலக்கியங்களும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாலு விஷயம் சொல்றாங்க. சினம், செருக்கு, ஆசை, அறிவு மயக்கம், நாலு குற்றங்கள். மூணு குற்றங்களும் சொல்லுவாங்க, அவா, வெகுளி, மயக்கம். அதோடு சேர்க்கணும், சினம் அதான் வெகுளி, கோபம், செருக்கு அதான் மானம் சொல்றோம், குரோதம், மானம், மாயை, லோகம் சொல்றாங்க, அதுதான் செருக்கு, அதாவது ஆணவம், மமதை, ஈகோ எல்லாம் அதுல அடங்கும். அப்புறம் ஆசை, பேராசை, அப்புறம் அறிவு மயக்கம். இது நாலு தான் மன தூய்மையை கெடுக்குது. அதுல ஒன்னொன்னா சொல்லிட்டு போறோம். இப்ப சமண சமயத்துல என்ன அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, செருக்கு ஒண்ணு அதிகமா இருக்கு. செருக்கு அதான் குரோதம், மானம், மாயை, லோகம் சொல்றதுல அந்த செருக்கு இருக்கிறதால தான் செருக்கு. அது பல நிமிடம் சொல்லலாம், ஈகோன்னு சொல்லலாம், மமதின்னு சொல்லலாம். செருக்கு ஆறு விதமா ஏற்படும் சொல்றாங்க. அறிவுடைமை, மீக்கோட்டம், ஆரோகி, உருவொளி, நெத்தவம், மோங்கிய செல்வம், பொறி வளர்ப்பு, எட்டு. அறிவால செருக்கு வரலாம், புகழால செருக்கு வரலாம், நல்ல குளத்துல பிறந்ததால செருக்கு வரலாம், நல்ல தவத்தால செருக்கு வரலாம், நல்ல வலிமையால செருக்கு வரலாம், நல்ல வினை இருக்குன்னு செருக்கு வரலாம், அழகா இருக்குன்னு கூட செருக்கு வரலாம். இப்படி காரணங்களை சொல்றாங்க. இப்ப இந்த செருக்கு இருக்கவேதான் என்னுடைய அனுபவத்துல நிறைய இளைஞர்களுக்கு திருமணம் ஆகாது இருக்கிறது. ஏன்னா திருமண சேவை ரெண்டு பேர் செய்யறாங்க, நைனா ஃபேமிலின்ற வகையில வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ராஜசேகர் அவர்கள் வந்து சமண இயக்கத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. சிறப்பா ரெண்டு பேருமே செய்யறாங்க, சிறப்பா. ஆனா என்ன பிரச்சனைனா, கிட்டத்தட்ட 30 வருடங்களோடு நான் பேசியிருக்கேன். என் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப இருக்கவங்களும் 30 பேருகிட்ட பேசுறேன், 30 பேரும் திருமணம் ஆக மாட்டேன், ஜாதகம் பொறுத்த நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாம் என்ன முக்கிய காரணம்னா, ஒரு செருக்கு தாங்க, ஒரு ஈகோ. நான் பெரிய ஆளு, இதை விட பெருசா கிடைக்குமா அப்படின்னு ஈகோவிலேயே நம்ம இளைஞர்களுக்கு திருமணம் ஆகாத இருக்கிறது. இந்த செருக்கு மட்டும் இருக்க கூடாதுங்க. செருக்கு, செருக்கும் அவாமும் இருந்துட்டாக்கா மன தூய்மையே போயிடும். கர்வம், மமதை, இது இருந்தா போயிடும். இத வந்து அடிக்கடி தஞ்சையில நான் படிச்சது உயிரியல் தான். எனக்கு இந்த இலக்கியங்களையும் ஆகமங்களையும் சொல்லிக் கொடுத்தது தஞ்சை அரங்கோடுமண்ணை திருமதி ராஜலட்சுமி அம்மையார் அவர்கள். அவங்க எதை சொன்னாலும் ஒரு கதையா சொல்லுவாங்க. கதைக்குனே ஒரு ஓலச்சுவடி இருக்குதுங்க. இத யாரும் யாருக்கா தெரிஞ்சிருக்காரு உங்களுக்கு அந்த ஓலச்சுவடி? இப்ப நான் எடுக்க முடியலைங்க. அதாவது திருக்குறளா இருந்தாலும் சரி, அறநெறிச்சாரமா இருந்தாலும் சரி, அதுக்கு விளக்கிறதுக்காக ஓலைச்சுவடிகள்ல அழகா விளக்கிறதுக்கு கதைகள் இருக்கின்றன. அந்த ஓலைச்சுவடிகளை பதிப்பிக்கணும்னு பார்த்தா முடியல, திருப்பி அந்த ஓலைச்சுவடியை வாங்க முடியல. உதாரணத்துக்கு ராஜலட்சுமி அம்மையார் அரங்கூர் மண்ணை அவர்கள் சொன்ன செருக்கு, செருக்குக்கு ஒரு சின்ன கதை சொன்னாரு. அதை சொல்ற பாருங்க. சோழ நாட்டுல ஒரு மன்னன் இருந்தாங்க. அந்த மன்னனுடைய இயல்பு என்னன்னா, நைட்டு ஏதாவது சிந்தனை பண்ணாங்கன்னா என்னென்ன சந்தேகம் வருதோ அந்த சந்தேகத்தெல்லாம் மறுநாள் அவையில புலவர்கள் மத்தியில கேட்பான், எனக்கு இந்த சந்தேகம் இதை நிவர்த்தி பண்ணுங்க. அதாவது செருக்கு இருக்கக்கூடாதுன்னு ஒரு கதை. அதாவது சோழ நாட்டுல ஒரு மன்னன் தனக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம், ஐயங்களுக்கெல்லாம் மறுநாள் அந்த அவையில புலவர்கள்ட்ட கேட்பான். அந்த அவை புலவர்களும் இருக்காங்க, அந்த தலைமை புலவர் இருக்காரு. அவரு ஒரு அந்தரர், மிகவும் கர்வம் உடையவர், ஆணவம், செருக்கு அத்தனையும் இருக்கும். அவர் கண்டாலே பயப்படுவாங்க. அவர் இருக்கும்போது எதுவும் பேச மாட்டாங்க. ஒரு நாள் மன்னனுக்கு ஒரு சந்தேகம், மூணு சந்தேகம் ஏற்பட்டு போச்சுங்க. அந்த மூணு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணதாக்க மன்னன் அவையில புலவர்களே, எனக்கு மூணு ஐயங்கள் ஏற்பட்டுள்ளன, அதை நீங்க பதில் சொல்லணும், எனக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில உங்களுடைய விளக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. உடனே சொல்லுங்க, புலவர்கள் சொல்லுங்க. அவர் கேட்கிறார், எது குறைந்து கொண்டே போகும், எது அதிகமாகிக்கொண்டே போகும், எது குறைந்து கொண்டும் அதிகமாகிக்கொண்டே போகும் அப்படின்னு விடாமல் கேட்கிறார். புலவர்களுக்கு ஒரு குழப்பம்.
குறைந்து கொண்டே போவது சொல்லலாம், அறிவாகிக் கொண்டே போவது சொல்லலாம். ஒரே பொருள் குறைந்து கொண்டும் அறிவாகிக் கொண்டும் இருப்பது எப்படி சொல்றது அப்படி சந்தேகம். ஏதாவது சொன்னாலும் இந்த ஆணவக்கார புலவர் நம்ம சும்மா வரமாட்டார் அப்படின்ட்டு புலவரை நீங்களே சொல்லிடுங்க. அந்த ஆணவக்கார செருக்கு மிகுந்த, ஆணவம் மிகுந்த, மமதை மிகுந்த அந்த புலவரை சொல்லிடுங்க என்றார். அந்த புலவர் சொல்றார், மன்னனுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக மன்னா எது குறைந்து கொண்டே வரும்னா உன்னுடைய பகை அரசர்கள் குறைந்து கொண்டே வருவார்கள், என நீ அழிச்சிருவ. எது வளர்ந்து கொண்டே வரும்னா உன்னுடைய புகழ் வளர்ந்து கொண்டே வரும் அப்படின்னு சொன்னா மன்னனுக்கு இது திருப்தி அளிக்கவில்லை. சரி மூன்றாவது சொல்லுங்களேன்னு கேட்கிறான். எது வண்ணாம் ஒரே பொருள் எப்படி குறைந்து கொண்டும் வளர்ந்து கொண்டும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும், ஒருபோதும் இருக்காது என்று நிறுத்தி விடுகிறார். மன்னனுக்கு முதல் ரெண்டு கேள்விக்கு பதில் திருப்தி அளிக்கவில்லை. உடனே மன்னர் சொல்லிவிடுகிறார், புலவரே நீங்க பெரும் புலவர், பல நூல்களுக்கு ஏற்ற புலவர் தான், ஆனா நீங்க சொன்ன விடை எனக்கு திருப்தி அளிக்கவில்லை அப்படின்ட்டு மன்னர் சொல்லுறாரு. அப்ப நேரம் அந்த சமயத்துல ஒரு சமண புலவர் போறார், அந்த அவைக்கு போறார், மன்னனை வாழ்த்தி பாடி பொருளை பெறலாம் என்று ஒரு சமண புலவர் போறார். அவர் சில நூல்களை கற்றவர் தான். அப்ப அந்த மன்னன் கேக்குறான், அந்த ஆணவ காலர் புலவரை பார்த்து, புலவரே இப்ப சமண புலவர் ஒருத்தர் வந்திருக்காரு, இவர்கிட்ட அந்த மூணு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்டவன, அப்பேற்பட்ட எனக்கே தெரியலன்னா சாதாரண சமணன், கடவுள் இல்லை என்று சொல்ற சமணன் இவர் என்னத்தை சொல்லிட போறாரு அப்படின்னு உடனே இந்த சமண புலவர், ஐயா மன்னனே நான் சில நோன்களை கற்றவன் தான், இருந்தாலும் நீங்க ஐயங்களை சொல்லுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் அப்படின்னு சமண புலவர் சொல்றாரு. மன்னன் கேக்குறான், புலவரே சமண புலவரை பார்த்து எது குறைந்து கொண்டே வரும் கேக்குறான். மன்னா ஒரு மனிதனின் ஆயுள், இந்த உயிரினத்தினுடைய ஆயுள் எந்த உயிரினமா இருந்தாலும் அது குறைந்து கொண்டுதான் செல்லும் அப்படின்னு மன்னனுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. அது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, எது அதிகமாகிக் கொண்டே வரும்? மன்னா மனிதனுடைய பேராசை, அது அதிகமாகிக் கொண்டே இருக்கும், ஒருபோதும் ஆசை குறையாது. ரெண்டு கேள்விக்கு சொல்லியாச்சு. அப்புறம் கேட்கிறார், ரெண்டு கேள்விகளும் அதுக்கான விடைகள் மிகவும் திருப்தி அளிக்கிறது. மூன்றாவது வினா என்னவென்றால், எது குறைந்து கொண்டும் எது அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு கேட்டவுடனே உடனே சொல்றார் சமரப்படுவார், இயற்கையின் படைப்பு இயற்கையின் நியதி அப்படின்றார். மன்னருக்கு புரியவில்லை, அது எப்படி இயற்கையின் படைப்பு இயற்கையின் நியதி அப்படின்னு கேட்கிறாரு. மன்னா இயற்கையின் படைப்பிலே பிறப்பு இறப்பு நிகழ்வுகள் இருக்கின்றன. பிறப்பு இருந்து கொண்டால் இருந்து கொண்டால் இருந்தால் ஒன்று மக்கள் தொகை பெருகிக் கொண்டே போகும், இறப்பு நடந்து கொண்டிருந்தால் அதுவே குறைந்து கொண்டே போகும். இது இயற்கையின் படைப்பு இயற்கையின் நிகழ்ச்சி தான், நியதி தானே என்று சமணப்புலவன் சொன்னவுடனே மன்னர் ஆச்சரியப்பட்டு போனார். புலவரே நீங்கள் சில நூல்களை கற்றவர் என்று சொன்னார்கள், எங்களுடைய அவை தலைவர் அவை புலவர் வந்து பல நூல்களை கற்றவர், அவரால் சொல்ல முடியல, நீங்க எப்படி சொன்னீங்க? அதல்ல, செருக்கோ ஆணவமோ இருந்துவிட்டால் உண்மையை அறிய முடியாது என்று எனக்கு முனைப்பாளையார் அவனறிச்சாரம் இயற்றிய முனைப்பாளையார் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாக்க சொல்றார். பழக்கத்தோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம், அலர்கதிர் ஞாயிற்றை கை குறையும் காக்கும், சிலக்கத்தார் கண்டும் உலகம் பழக்கத்தார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல். அதை எனக்கு போதித்தவர் முனைப்பாரியார். பழக்கத்தோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம், பல நூல்களை நாம் தத்திவிட்டோம் என்று ஆரம்பத்திலே தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் பெரிய சூரியனா இருக்கிறார், உலகம் போல ஒளிக்கதிர்களை பரப்பிக் கொண்டிருக்கலாம், அந்த பெரிய சூரியனின் ஒளிக்கதிர்களை சிறு குறையால் கூட நாம் தடுத்து விடலாம். பழக்கத்தோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம், அலர் கதிர் நியாயத்தை பறந்து விரிந்த கதிர்களை விடுகின்ற அந்த சூரியனை கூட நாம் சிறு குறையால் காக்கலாம். அதே போல சில கத்தார் கண்டும் உலகம் பல கத்தார்க்கு அச்சாணி அல்லது ஒரு சொல். அச்சாணின்னா என்னன்னு தெரியுங்களா? வண்டி சக்கரம் சுற்றும் போது ஒரு அச்சில் தான் சுத்தும். ஒரு வண்டி சக்கரம் சுத்துதுன்னா அச்சில் தான் சுத்தும்.
அந்த அச்சிலிருந்து சக்கரை வெளியே வரக்கூடாதுன்னு முக்கியமா ஒரு ஆணி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அச்சாணி பேரு. அச்சாணி கைட்டு போயிட்டா வண்டி சக்கரை ஓடிடும், வண்டி கவுந்துடும். அப்பனா அச்சாணி முக்கியம் தானே. அந்த அச்சாணி போல இன்றியமையான சொற்களை சொல்ல வேண்டியிருக்கும். அது சில சமயத்துல பல நூல்களை கற்றவருக்கு தெரியாத போயிடும், ஆனா சில நூல்களை கற்றவருக்கு அது தெரிஞ்சு போயிடும். பழக்கத்தோம் யாம் என்று தற்புக வேண்டாம், அதற்கதிர் நியாயத்தை கைக்குடியும் காக்கும். சிலர் கத்தார் கண்டும் உறவாம், பழக்கத்தார்க்கு அச்சாணி அதான் சொல். சில நூலை கற்றவருக்கு தெரிந்து விடும், பல நூலை கற்றதுக்கு தெரியாத அச்சாணி போல நல்ல கருத்துக்கள் சொற்கள் தெரிந்து போவோம். எனவே ஆர்வம் இருந்தால் உண்மையை அறிய முடியாது. பழக்கத்தோம் யாம் என்று தற்புக வேண்டாம், அதற்கதிர் நியாயத்தை கைக்குடையும் காக்கும். சிலர் கத்தார் கண்டும் உணவாம், பல கத்தார்க்கு அச்சாணி அந்ததோ சொல் என்று அறநிலைச்சாரம் இயற்றிய முறைப்பாடியா சொன்னாரு. அந்த சிறுக்கு என்னிடமில்லை, எனவே உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலே என்னால் பதில் சொல்ல முடியிருந்தது அப்படின்னு சொன்னவனதான் அந்த ஆணவக்கார புலவருக்கு அந்த ஆணவம் நீங்கியது, செருக்கு நீங்கியது. அதைத்தான் நமது சமண முனிவர்கள் எல்லாம் எல்லா பதினெண் கீழ்கிழக்கு நூல்கள் எல்லாத்திலையும் எந்த இலக்கியத்தையா இலக்கியத்தை எடுத்தாலும் இல்ல வரலாற்றிலிருந்து வந்த ஆரம்ப இலக்கியங்கள் எடுத்தா கூட அதுல கோபம் மானம் மாயை லோகம் சொல்லுவாங்க. தமிழ் இலக்கியங்கள்ல சினம், செருக்கு, அறிவுமயக்கம், ஆசை இது இருந்தா மன தூய்மை அடைய முடியாது. மன தூய்மை இல்லையென்றால் அறம் இல்லை. அதுதான சுவாமிஜி சொன்னார்கள், மனத்துக்கண் மாசிலநாதன் அனைத்தரன் ஆவல நேர வர என்று சொன்னார்கள். எனவே மன தூய்மையோடு இருக்க வேண்டும். அந்த மன தூய்மைக்கான செயல் நம்ம கிட்ட இருக்கணுங்க. அதுக்குதான் என்ன சொல்றாங்க, அந்த காலத்துலாம் பஞ்ச கல்யாணம் நடந்தா அறச்சொற்பொழிவுகள் நிறைய நடக்கும். இப்ப அது குறைஞ்சு போய்விட்டது. சரி, விதானங்கள் தான் பண்றாங்க, விதானத்தையும் நல்லா கேட்க மாட்டேன்றாங்க. விதானம் சொல்லும் பொழுதே இந்த விதானம் ஒண்ணும் இல்லைங்க. பகவானை போற்றி பகவான் சொன்ன அழகம் தான் சுருக்கி ஸ்லோகங்களா வச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல, அந்த ஸ்லோகங்களை சொல்றாங்கல்ல, சொல்லும் போது அதுக்கான குரலை கேட்கணும். நான் இப்ப கூட இளைஞர்களா இருக்கக்கூடிய சாஸ்திரத்துல கூட்டு சொல்லியிருக்கேன், ஜெயராஜ் சாஸ்திரியார் அவங்க எல்லாம் கூப்பிட்டு, தம்பி நீங்க விதானங்களை சொல்லும் போது அதுக்கு பொருளோட சொல்லுங்க, முக்கியமான இடங்கள்ல பொருள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் இப்ப சொல்லிட்டு வராங்க. அதை விட சிறப்பா புலவர்த்தோ ஜெயக்குமார் ஐயா அவர்கள் எல்லா விதானங்களையும் நல்ல தமிழ் படுத்தி இருக்காரு. அதை கேட்கணுங்க, அதை கேட்டாலே எல்லா அறங்களும் அதுல வந்துடுது. அது தப்புன்னு சொல்லல, அதையும் கேட்கணும். ஆனா அறச்சொற்பொழிவுகள் உங்க இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அறத்தை கேட்க முடியும். அறத்தை கேட்டாதான் மனம் தூய்மை அடையும். மனம் தூய்மை அடைந்தாதான் நமக்கு புண்ணிய வருகை காரணமா இருக்கும், நம்முடைய ஆன்மா மேலோங்கப்படும். எனவே அறச்சொற்பொழிவை உன்னிப்பாக கேளுங்கள், அறநூல்களை நன்றாக படியுங்கள். எதையும் தெரியாத விட்டுறாதீங்க. சுவாமிஜி ஒவ்வொரு குடும்பத்தையும் சொல்றாரு, மனத்துக்கள் மாசங்கனாத அனைத்து நாவல என்ன பொருளா இருக்கும், திருக்குறள் இருங்க படிங்க, அறச்சாரம் இருங்க படிங்க, பதினெண்டு கிழக்கு நூல்கள் திருக்குறள் இருந்து நிறைய இருக்கு, அதெல்லாம் படிங்க. படிச்சாலே அதுதான் நமக்கு உண்மையான ஆகமம் சொன்னா அதுதான் ஆகமங்கள். ஏன்னா மத்த ஆகமங்கள் கலப்படம், மத்த ஆகமங்கள் சொல்றாங்கல்ல ஒரிஜினலா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வைதிக முறைகளா இல்ல கலந்துருக்குன்னு யார் சொன்னதுங்க, கதவி சாக முடியும் மகரா அவரே சொல்லிட்டாரு. அதனால நமக்கு இருக்க வேண்டியது நம்ம முதல்ல நம்மளை திருத்தி கொடுங்க, நம்மளே நாம் திருத்திக் கொள்ள வேண்டும், நமது மனம் தூய்மை அடைய வேண்டும். அந்த வகையில நல்ல அறச்சொற்பொழிவை கேளுங்கள், நல்ல அறநூல்களை வாங்கி படியுங்கள். அந்த வகையிலே இந்த அரிய வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.